சென்றார்கள், வென்றார்கள். மக்கள் திலகம் MGR அவர்கள், அபிநய சரஸ்வதி, சரோஜாதேவி அவர்கள் இருவரும் சென்ற அக்டோபர் மாதம் இலங்கை சென்று வந்தார்கள். 30 வருஷங்களுக்குப் பின்னர் MGR மேற்கொண்ட முதல் வெளிநாட்டு பயணம் இதுதான். அவர்களது பயணத்தை பற்றிய கட்டுரை இது. பேசும் படம் பத்திரிகையில் வெளிவந்த கட்டுரை. டிசம்பர் மாதம் 1965. பாகம் 1. உதகமண்டலத்தில் செப்டம்பர் மாதத்தில் ஒரு நாள் மாலை நேரம், தாசப்பிரகாஷ் ஓட்டலின் ஒரு அறை. AVM புரொடக்ஷன்ஸ் தயாரிக்கும் அன்பேவா படத்தின் வெளிப்புற காட்சிகளை படமாக்க வந்திருந்த தயாரிப்பாளர்கள் முருகன் சகோதரர்கள், டைரக்டர் AUC திருலோகசந்தர், மக்கள் திலகம் MGR ஆகியோருடன் நானும் பேசிக் கொண்டிருந்தேன். பேச்சுவாக்கில் திடீரென மக்கள் திலகம் தான் இலங்கை போவது பற்றி குறிப்பிட்டார். நான் பிறந்தது கண்டி. இலங்கையிலுள்ள அந்த இடம் எப்படி இருக்கும் என்று கூடத் தெரியாது. இப்போதுதான் நான் போகும்போது பார்க்கப் போகிறேன். ஏன் 30 வருஷங்களுக்குப் பின்னர் இப்போதுதான் முதல் தடவையாக நான் வெளிநாடு ஒன்றுக்கு போகப் போகிறேன் என்று சொன்னார் MGR. MGR இலங்கை போகப் போகிறார் என்ற செய்தியே, இதற்கு சில நாட்களுக்கு முன்பே நான் கேள்விப்பட்டிருந்தேன். அன்றுதான் என்னை பொறுத்தவரையில் ஊர்ஜிதமாயிற்று. சன் என்ற ஆங்கில பத்திரிகை, திவசா என்ற சிங்கள பத்திரிகை, யுவராதா என்ற தமிழ் வெளியீடு, 3 பத்திரிகைகளை வெளியிட்டு வரும் இண்டிபெண்டன்ட் நியூஸ் பேப்பர்ஸ் என்ற இலங்கை பத்திரிகை ஸ்தாபனம் மக்கள் திலகத்தையும் சரோஜாதேவியையும் இலங்கை வருமாறு அழைத்திருந்தது. கலைஞர்களுக்கும் மக்களுக்கும் இடையே நல்ல தொடர்பை ஏற்படுத்தி அதை வளர்த்து கொடுக்கக்கூடியவை பத்திரிகைகள்தான். எனவேதான் இந்த ஏற்பாட்டை ஒரு பத்திரிகை ஸ்தாபனம் ஏற்க முன்வந்தபோது பத்திரிகைகளின் சக்தியையும் அதன் பொறுப்புகளையும் நன்கு உணர்ந்தவரான MGR அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டார். இதில் மற்றொரு முக்கியமான விஷயத்தையும் நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். MGR ஒரு நடிகர் மட்டுமல்ல, திமுக கழகத்தில் ஒரு முக்கியமான பிரமுகர். எனவே அரசியல் தொடர்புடைய அந்த கலைஞரை இலங்கைக்கு வர அனுமதிக்கக் கூடாது என்று இலங்கையில் சிலர் சொல்லி வந்தார்கள். அப்படி சொல்லி வந்தவர்களில் அவரை அழைத்த பத்திரிகை ஸ்தாபனமும் ஒன்று என்பதை அறியும்போது ஆச்சரியமே ஏற்படும். ஆயினும் ஆதரிக்க வரும் கரங்களையோ தன்னுடைய அன்பை நாடி அரவணைப்பை தேடி வருபவர்களையோ உதறிவிடும் எண்ணம் படைத்தவரல்ல MGR. இல்லாவிடில் அவர் மக்கள் திலகமாக விளங்க முடியுமா? MGR சரோஜா தேவியின் இலங்கை பயணம் வரையறுக்கப்பட்டுவிட்டது. மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் வழக்கம்போல் பம்பாய் விமானம் இறங்குவதும் டெல்லி விமானம் பறப்பதுமாகத்தான் இருந்தன. ஆனால் அக்டோபர் மாதம் 21 தேதி சென்னையிலிருந்து இலங்கைக்கு புறப்பட்ட விமானம் மட்டும் வழக்கம் போல புறப்படவில்லை. அது புறப்படும் போது சப்தம் போட்டதாக கூட தெரியவில்லை. அன்றைய தினம் விமான நிலையத்தில் MGRஐயும் சரோஜாதேவியையும் வழியனுப்பக் கூடியிருந்த ஆயிரமாயிரம் அன்பர்களின் வாழ்த்தொலியிலும் மகிழ்ச்சி ஆரவாரத்திலும் அந்த விமானம் போட்ட சப்தம் கேட்கவே இல்லை. 22 தேதி காலையில்தான் MGR சரோஜாதேவி இருவரும் முதலில் இலங்கைக்கு போவதாக இருந்தது. அன்று மாலை அவர் இலங்கையில் சில நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளவிருந்தார். ஆனால் 22 தேதி இலங்கை செல்லும் விமானம் மாலைதான் புறப்படும் என்று தகவல் தெரியவே 21 தேதியே புறப்படும்படி ஏற்பட்டுவிட்டது. கடைசி நிமிஷத்தில் முடிவு செய்யப்பட்டதால் இந்த விஷயம் இலங்கையில் சரிவர விளம்பரப்படுத்தப்படவில்லை. ஆயினும் கூட்டம் சொல்ல முடியாத அளவில் விமான நிலையத்தில் கூடிவிட்டது. அதிகாலையிலிருந்தே மக்கள் திரளாக வர ஆரம்பித்து விட்டார்கள். MGR ஏறிச் சென்ற இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் இலங்கையில் இறங்கிய போது அவரை முதலில் வரவேற்றது மக்களின் மகிழ்ச்சி ஆரவாரம்தான். விமானத்திலிருந்து MGR முதலில் இறங்கினார். வழக்கமான புன்சிரிப்புடனும் கூப்பிய கரங்களுடனும் சரோஜாதேவி பின் தொடர MGR இறங்கி வந்தார். MGR வாழ்க, மக்கள் திலகம் வாழ்க என்ற கோஷங்கள் கொழும்பு விமான தளம் பூராவும் எதிரொலித்துக் கொண்டே இருந்தன. புரட்சி நடிகரையும் சரோஜா தேவியையும் அவர்களை இலங்கைக்கு அழைத்திருந்த நண்பர்கள் மாலையிட்டு எதிர்கொண்டு அழைத்தார்கள். மற்றும் இலங்கை படவுலகைச் சேர்ந்த பிரமுகர்களும் வரவேற்றார்கள். MGR எப்போதும் தன் தோளின் மீது ஒரு துண்டை போட்டுக் கொண்டிருப்பார். விமான நிலையத்திலிருந்து மக்கள் கூட்டத்தினிடையே வரும்போது அது காணாமற் போய்விட்டது.
ஜனசமுத்திரத்தில் அதை எங்கு தேடுவது? எம்ஜிஆர், சரோஜா தேவி இருவரும் திறந்த காரில் ஏற்றப்பட்டார்கள். விமான நிலையத்திலிருந்து 10 மைல் தள்ளியிருந்து கால்பேஸ் ஓட்டலில் அவர்கள் தங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. வழிநெடுகிலும் சாலையின் 2 ஓரங்களிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் நின்று கொண்டு வாழ்த்தொலி எழுப்பி எம்ஜிஆர் குழுவினரை வரவேற்றார்கள். மக்களின் கட்டுக்கடங்காத இந்த அன்பைக் கண்டு இலங்கை வாசிகளே பிரமித்தார்கள். எம்ஜிஆரும் மலைத்துவிட்டார். அன்புக்கு எவ்வளவு வலிமை சக்தி உண்டு என்பதை அன்றைய காட்சி உணர்த்துவதாக இருந்தது. அன்று பகல் உணவு எம்ஜிஆரின் நெருங்கிய நண்பரான சர்க்குருநாதன் வீட்டில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த விஷயம் பரமரகசியமாக வைக்கப்பட்டிருந்தும் எம்ஜிஆர் வருவதற்கு பல மணி நேரம் முன்பாகவே அவரது வீட்டு எதிரிலும் வீதியிலும் மக்கள் கூட்டம் திரளாக நின்றுவிட்டது. எம்ஜிஆருக்கு பசியை எடுக்கவில்லை. மக்களின் இந்த அன்பை கண்ணார உண்ட பின் எப்படி பசிக்கும்? அன்று மாலை இலங்கைக்கு அவரை அழைத்திருந்த பத்திரிகை ஸ்தாபனத்தினர் தேநீர் விருந்தை ஏற்பாடு செய்திருந்தார்கள். பின்னர் எம்ஜிஆரின் விருப்பத்தின் பேரில் ஒரு பத்திரிகையாளர் கூட்டம் அவர்கள் தங்கியிருந்த கால்பேஸ் ஓட்டலில் நடைபெற்றது. இலங்கைக்குதான் வந்திருப்பது பற்றி பல கருத்துக்கள் உலவி வந்தாலும் தன்வரை தான் வந்ததன் நோக்கம் என்ன என்பதை பத்திரிகை மூலம் மக்களுக்கு தெரிவித்துவிட எம்ஜிஆர் விரும்பினார். இலங்கை பத்திரிகை நிருபர்கள் கேள்விகளாக போட்டு துளைத்து விட்டார்கள். எம்ஜிஆர் உடனுக்குடன் அவற்றுக்கு தயங்காமல் பதிலளித்து வந்தார். உங்களுக்கும் சிவாஜிக்கும் சண்டையாமே, உண்மையா? சண்டையோ பொறாமையோ எங்களிடையே இல்லை. போட்டி இருக்கலாம், ஆனால் தொழில் வளர்ச்சிக்கு அது தேவைதான். கருணாநிதிக்கும் உங்களுக்கும் சண்டையா? நானும் அவரும் ஒரே கட்சியைச் சேர்ந்தவர்கள். கட்சியின் வளர்ச்சியைக் கருதி ஏற்படுகிற அபிப்பிராயங்களில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். அது தனிப்பட்ட சண்டையாகாது. நீங்கள் எம்மாதிரியான வேஷத்தை விரும்புகிறீர்கள்? அப்படி கேட்பது சரியானதல்ல. மக்களுக்காக படம் எடுக்கிறோம். அவற்றில் நல்ல உணர்வுகளை எழுப்பும் பாத்திரம் எதுவானாலும் நல்ல பாத்திரம்தான். அதற்கு தூண்டுகோலாக உள்ள எதுவும் நல்ல பாத்திரமே. ஆங்கில படங்களுக்கு ஈடான தரத்தில் தமிழ் படங்கள் வருவதில்லையே, ஏன்? தரம் என்று நீங்கள் எதை இங்கு குறிப்பிடுகிறீர்கள்? தரம் என்று நிர்ணயிப்பதற்கு அளவுகோல் என்ன? கிளியோபாட்ரா பெரிய படம், அதில் வரும் வரை நிர்வாணக் காட்சிகளை ஏற்றுக்கொள்கிறீர்கள். தமிழில் சோகம், ஹாஸ்யம், பண்பு, வீரம், சண்டே எல்லாம் வேண்டியிருக்கிறது. அதற்கேற்ப படம் எடுக்கிறோம். இவற்றில் தரத்தைக் காண முயற்சிக்க வேண்டுமே தவிர ஆங்கில படங்களுடன் ஒப்பிடக்கூடாது. அவர்களது கலாசாரம் வேறு, நமது வேறு. நீங்கள் இலங்கை வந்ததன் முக்கிய காரணம் என்ன? இங்குள்ள லக்ஷ்மி அழகு போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படுபவருக்கு பரிசளிக்க தவிர நான் உலக மார்க்கெட்டுக்காக ஒரு படம் எடுக்கப் போகிறேன். அவற்றின் சில காட்சிகளை இலங்கையில் படம் பிடிக்கப் போகிறேன். அவற்றுக்கான தக்க இடங்களை பார்வையிட்டுப் போகவும் வந்தேன். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு கடமை ஒன்றும் எனக்கு இருக்கிறது. நான் பிறந்த ஊர் கண்டி, அது இங்கு இருப்பதால் பார்த்துவிட்டுப் போகவும் வந்தேன். மற்றபடி நான் கலை தூதுவனாகவே வந்திருக்கிறேன். உங்கள் படங்களில் சண்டைக் காட்சிகள் ஏன் அதிகம்? வீர உணர்ச்சிக்கு இவை தேவை என்பதால். இம்மாதிரியான பல கேள்விகளுக்கு எம்ஜிஆர் பதிலளித்ததன் மூலம் 2 விஷயங்கள் உடனடியாக விளங்கின. எம்ஜிஆர் யார், எத்தகையவர் என்பதை பத்திரிகை நண்பர்கள் உடனடியாக புரிந்து கொள்ள முடிந்தது ஒன்று. 2வது, இலங்கைக்கு அவர் அரசியல் தொடர்புடன் வரவில்லை, கலைஞராகவேதான் வந்திருக்கிறார் என்பது. பத்திரிகை கூட்டம் முடிந்ததும் இலங்கை ரேடியோ பேட்டி நடைபெற்றது. நீங்கள் நடித்த படங்களிலேயே வெள்ளி விழா கொண்டாடியது எங்க வீட்டுப் பிள்ளை தான் என நினைக்கிறேன். அப்படித்தானே என்று ரேடியோ நிருபர் கேட்டார். ஆம் என்று எம்ஜிஆர் சொன்னார். ஆனால் அருகிலிருந்த வீரப்பன் குறுக்கிட்டு மதுரை வீரன் 200 நாட்கள் ஓடியிருப்பதை நினைவுபடுத்தினார். அன்றைய முதல் நாள் நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிந்தன.